everyone welcome to science research tamil channel ஆப்பிள் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது நிறைய எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா அந்த ஆப்பிளோட விதை ரொம்பவே ஆபத்தானது அதை சாப்பிட்டா நம்ம உயிரே போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம பார்க்க போறது அந்த ஆப்பிளோட விதையை பற்றின ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஆப்பிள் விதைகளில் அமிட்டாலின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதாவது செரிமான மண்டலத்தோட தொடர்பு கொள்ளும் போது சைனைரா சேஞ்ச் ஆகுது சைனைட் பாத்தீங்கன்னா டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் அதாவது நச்சு பொருள் இந்த சைனை என்ன பண்ணும்னா ஆக்சிஜன் நம்ம பாடியில் சப்ளை ஆகிறது தடுக்கும் அப்போ நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் உண்டாகும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கும் தெரியாமல் ஒரு விதை முழுங்கிட்டோம் அப்படின்னா பெருசாக எந்த பிரச்சனையும் வராது அதுவே இப்போ ஒரு கப் அளவுக்கு அந்த ஆப்பிளோட விதையை சாப்பிட்டோன்னா இருதயம் மற்றும் மூளையை பாதிக்க செய்யும் கோமா ஸ்டேஜுக்கு போக கூட வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுல பிரச்சனை ரத்த அழுத்தம் சீராக இருக்காது இதய துடிப்பு வேகமாகும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உண்டாகும் அதை கொஞ்சம் கம்மியான அளவு சாப்பிட்டோம் அப்படின்னா வாந்தி மயக்கம் தலைவலி வயிற்று வலி சோர்வு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உண்டாகும் இந்த சைனைடோட அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க உடலுக்கும் ஏத்த மாதிரி மாறுபடும் ஒருத்தருக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீல இருந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மில்லிகிராம் ஆஃப் சைனைட் வந்துட்டு ஆபத்தை விளைவிக்கும் ஸோ எப்பவுமே ஆப்பிள் சாப்பிடும் போது அதோட விதையை ஃபுல்லா எடுத்துட்டு சாப்பிட்றது நல்லது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்டா சின்ன குழந்தைங்களுக்கு தான் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்கதான் ஆப்பிள் சாப்பிடும்போது தெரியாம அதை முழுங்கிடுவாங்க ஸோ எப்போவுமே குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்கள நல்லா கவனமாக பார்த்துக்கணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணுங்கள்